சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் 18 படி கருப்பண்ண சுவாமி கோவிலுக்கு நேர்த்தி கடன் செலுத்துவதற்காக 21 அடியில் ராட்சத அரிவாள் தயாரிக்கப்பட்டுள்ளது. மதுரை அழகர் கோவில் 18 படி கருப்பண்ண சுவாமி உள்ளிட்ட காவல் தெய்வங்களுக்கு பக்தர்கள் சார்பில் அரிவாள் தயாரித்து வழங்குவது வழக்கம். இந்த வகையில் பக்தர் ஒருவரின் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக திருபுவனத்தில் 300 கிலோ இடையில் 21 அடி நீளம் கொண்ட அரிவாள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இதேபோன்று மற்றொரு பக்தருக்காக 15 அடி உயரத்தில் 200 கிலோ இடையில் மற்றொரு அரிவாள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 25 நாட்களாக 4 பேர் இணைந்து இந்த அரிவாளை தயாரித்திருக்கின்றனர். இந்த ராட்சத அரிவாளை தயாரிக்க 30,000 ரூபாய் வரை செலவு செய்யப்பட்டதாக தெரிகிறது. தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான 3வது T20 போட்டியில் இந்திய அணி 48 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள தென்னாப்பிரிக்கா 5 போட்டிகளை கொண்ட 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் விளையாடி வருகிறது. இதில் முதல் 2 போட்டிகளிலும் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெற்று முன்னிலையை எட்டியது. இதனால் தொடரை இழக்காமல் இருக்க வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் 3வது போட்டியில் இந்தியா களம் கண்டது. விசாகப்பட்டினத்தில் நேற்றிரவு நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்கா முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதையடுத்து இந்திய அணியின் தொடக்க வீரர்களாக களமிறங்கிய ரித்துராஜ் கெய்க்வாட் மற்றும் இஷான் கிஷன் ஆதரடியில் மிரட்டினர். இருவரும் அரை சதம் விளாசி சிறப்பான அடித்தளம் அமைத்துக் கொடுத்தனர். கடைசி கட்டத்தில் ஹர்திக் பாண்டையா சற்று அதிரடியாக ஆடியதால் இந்தியா 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 179 ரன்களை சேர்த்தது. பின்னர் சவாலான இலக்கை துரத்திய தென்னாப்பிரிக்க அணி இந்தியாவின் நேர்த்தியான பந்து வீச்சால் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. இதனால் அந்த அணி 19.1 ஓவரில் 131 ரன்கள் சேர்த்து அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. இதன் மூலம் 48 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. இப்போட்டியில் இந்திய தரப்பில் ஹர்ஷர் படேல் 4 விக்கெட்டுகளையும் யுவேந்திர சகல் 3 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். தென்னாப்பிரிக்க அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ள நிலையில் இரு அணிகளுக்கும் இடையிலான 4வது போட்டி குஜராத் மாநிலம் ராஜ்கோட்டில் நாளை மறுதினம் நடைபெறவுள்ளது.